நீலகிரி மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் அரசாங்கம் மற்றும் தனியார் தொண்டு நிறுவனங்கள் சமூக ஆர்வலர்கள் மூலமாக பல்வேறு சேவை பணிகளும் நலத்திட்டங்களும் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இன்று உதகை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக பாசறை மாவட்ட செயலாளர் திரு அக்கிம் பாபு அவர்களின் ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத், கழக அமைப்பு செயலாளர் உதகையில் 1200 குடும்பங்களுக்கு காய்கறி தொகுப்புகள் வழங்கும் நிலையில் இன்று உதகை 22வது வார்டு பகுதியில் உள்ள 300 குடும்பங்களுக்கு காய்கறி தொகுப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நம்முடைய 22வது வார்டு கிளைக்கழகத்தின் சார்பில் கழகத்தினுடைய இளம் பெண்கள் மற்றும் இளைஞர் பாசறையினுடைய மாவட்ட செயலாளர் அருமை தம்பி ஹக்கீம் பாபு அவருடைய ஏற்பாட்டிலே கிட்டத்தட்ட இந்த பகுதியிலே இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இந்த கொரோனா காலத்திலே நாம் படுகின்ற இன்னல்களையும் கஷ்டப்பாடுகளையும் கண்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உதவ வேண்டும் என்கின்ற காரணத்தினுடைய அடிப்படையிலே உங்களுக்கெல்லாம் இந்த காய்கறி தொகுப்பினை வழங்குவதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறார். அவருக்கு எங்களுடைய கழகத்தின் சார்பிலே முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விலே மாண்புமிகு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாசையோடு மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய நல்லாசையுடன் துணை முதலமைச்சர் முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ பி எஸ் அண்ணன் அவருடைய நல்வழிகாட்டுதலின்படி இன்று இந்த 22வது பகுதியில் பாசறை மாவட்ட செயலாளர் அருமை சேவர் ஹக்கீம் பாபு அவர்கள் சுமார் 1000 குடும்பங்களுக்கு காய்கறி தொகுப்பினை இன்று வழங்கினார். சென்றவருடன் இதேபோல் மளிகை காய்கறி இதெல்லாம் தொடங்கினார். மீண்டும் இந்த தொற்று கண்டினியூ ஆகிறதுனால பாசன மாவட்டத்தில் ஹக்கீம் பாபு இந்த பகுதி மக்களுக்கு எப்போவுமே ஒரு உறுதுணையாக இருக்கிறாரு. இப்போவும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. நாலு இடத்துல நாளாக பிரித்து கொடுக்குறதுனால இன்றைக்கி ஒரு 300-400 பேருக்கு இங்கே கொடுத்தோம். மாவட்ட செயலாளர் வந்து இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு தலைமையேற்று இந்த விழாவை பண்ணி கொடுத்துருக்காங்க. நன்றி, வணக்கம்.